அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தலைப்பு நீட்டல் அளவு. நீட்டல் அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொருளோட உயரம், நீளம், அகலம் இதை அளக்கிறது வந்து நீட்டல் அளவு தான் அளப்பார்கள். நீட்டல் அளவுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற அளவு வந்து சென்டிமீட்டர், மீட்டர், இன்னும் நிறைய இருக்குது. அது நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ஆண்டுக்கு உங்களுக்கு வந்து சென்டிமீட்டர், மீட்டரை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, சென்டிமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றாட பயன்படுத்துகிற அடிக்கோள் இருக்குல்ல, அது வந்து சென்டிமீட்டர் அளவு கொண்டது. மீட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு அடிக்கோள், சரிங்களா? இதுதான் வந்து மீட்டரோட அடிக்கோள். மீட்டரை அளக்கிற அடிக்கோள்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய அடிக்கோள் ஒன்று இருக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து சென்டிமீட்டர் வந்து ஒரு சிறு சிறு பொருள்கள் அளக்கிறதுக்கு வந்து உதவும். உதாரணத்துக்கு பென்சில், அழிப்பான், பேனா அந்த மாதிரி. ஆனால் மீட்டர் அளவு வந்து நீங்கள் பெரிய பெரிய பொருள், அதாவது அலமாரி, மேஜை, நாற்காலி, விண்பலகை இதெல்லாம் அளக்கிறதுக்கு வந்து மீட்டர் பயன்படுத்துவாங்க, அதாவது மீட்டர் அடிக்கோளை பயன்படுத்துவாங்க. சரி, இந்த அளவுகளை வந்து எப்படி நம்ம வந்து எழுதுறது நடத்துன்னு பார்ப்போம். இங்கே படத்தில் வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க, அதாவது பென்சில், பேனா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அடிக்கோள் பார்த்திங்கன்னா வந்து அளவு வந்து சுழியத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஒரு அளவு வந்து சுழியத்திலிருந்து ஆரம்பிக்கும்போது தான், அதாவது ஆரம்பத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து சரியாக அளக்க முடியும், சரிங்களா? சுழியத்திலேருந்து தான் ஒரு அளவு வந்து ஆரம்பிக்கும். அதாவது சுழியத்திலிருந்து எங்கே வந்து நிற்கிது, 12 நிற்கிது. அப்போ இந்த பேனாவின் அளவு வந்து, நீளம் வந்து 12, பக்கத்தில் வந்து அந்த அளவு எழுதணும், சென்டிமீட்டர். ஏன்னா இந்த அடிக்கோளோட அளவு வந்து சென்டிமீட்டர் அடிக்கோளுது. ஸோ அந்த அளவு நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து பென்சில் பாருங்கள், அதே போல் சுழியத்திலிருந்து தான் அளக்குறாங்க பாருங்கள். எந்த ஒரு பொருளோட நீளத்தை வந்து நீங்கள் சுழியத்திலிருந்து தான் அளக்கணும். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், 10 சென்டிமீட்டர் எழுதும்போது 10 எழுதிட்டு பக்கத்தில் வந்து அதோடய அளவு எழுதிடணும். அதே போல் தான் மீட்டரோட அடிக்கோளை பயன்படுத்தும் போது அப்படி தான், அளந்துட்ட பிறகு எவ்வளோ அளவு கிடைக்குதோ அந்த அளவு எழுதிட்டு 5 மீட்டர்னா 5 எழுதிட்டு பின்னாடி வந்து மீட்டர்னு எழுதிடணும். அந்த எம் வந்து மீட்டருக்கு சமம், சரிங்களா? இதுதான் வந்து அளவு எழுதுகிற முறை. நன்றி.